ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பகவத்கீதாவிலேருந்து அதில் உள்ள வேர்சஸை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக அது எந்த விதத்தில் அப்ளிகபிள் ஆகுது அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். இது ஒரு பெரிய சீரீஸ், ஹோல் பகவத்கீதா கவர் பண்ணணும்னு பார்க்குறேன். எவ்வளோ தூரம் போது பார்க்கலாம். ஜென்ரலாக பகவத்கீதா அப்படின்னு நம்ம எடுத்தாச்சுன்னா, இது வந்து ஒரு ஹிந்து டெக்ஸ்ட். மற்ற ரிலீஜியன்ஸில் உள்ளவங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் உண்டு. அப்படிலாம் கிடையாது. பகவத்கீதா வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான், ஆனால் ஹிந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான். ஆனால் நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லையா, ஹிந்துவிசம்னா என்னன்னு, அந்த நினைப்பை, அதாவது சாதாரண ஆட்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய ஹிந்துவிசம்னா என்ன, அந்த ஐடியாவை தவுடு பொடி ஆக்கிறக்கூடியது தான் பகவத்கீதா. அது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அது படித்தது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், இது ஹிந்துஸோட புக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஹிந்துஸில் உள்ள வேல்யூஸ் நீங்கள் சிலது நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க, அது இல்லை. அதை பீஸ் பீஸாக ஆக்கக்கூடியது தான் பகவத்கீதா. இதில் வந்து இன்டர்ப்ரிட்டேஷன் கிடையாது, இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லாமலே அது பச்சையாகவே நிறையா எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பகவத்கீதாவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஆங்கிளில் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு போர் நடக்க போகுது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்க போகுது. ஒரு ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியுமா ப்ராக்டிக்கலாக? முதல்ல அப்படி யோசித்து பாருங்களா. ஒரு போர் நடக்க போகுது, அங்கே வந்து ஒரு ஆள் இன்னொருத்தருக்கு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். அது ஒன்று ரெண்டு வார்த்தைன்னா பரவாயில்ல, அது பக்கம் பக்கம் பக்கமாக, அது என்ன சொல்கிறது, அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீ அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அது ப்ராக்டிக்கலாக முதல்ல. இது ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ அர்ஜுனான்னா யார், அர்ஜுனான்னா நம்ம வந்து ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரமாக நம்ம பார்க்குறோம். என்னோடய ஆங்கிள் வந்து இப்போ அர்ஜுனன்னா புத்தி, இந்த புத்தி நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லையா, புத்தி. அது கிருஷ்ணன்னா யார், ஆத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புத்திக்கும் ஆத்மாவுக்கும் நடக்கிற உரையாடல் தான் பகவத்கீதா. இது வந்து என்னோட வியூ, தப்பாக இருக்கலாம், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரியா. ஸோ இந்த பாண்டவர்கள் என்றால் யார், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுவும் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், இதை வந்து கதையை எழுதியிருக்கிறாங்க, அதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி அர்ஜுனா கிருஷ்ணா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேஸில் இப்போ ஒரு மனுஷன், எந்த மனுஷனாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து புத்தி மூலமாக அவன் உலகத்தில் வாழ்கிறான். முதல்ல புலன்கள் என்ன, கண்ணு காது மூக்கு அதெல்லாம் புலன்கள், அதுலேருந்து உலகத்துக்கு கூடால உரையாடுறான். அதுலேருந்து வரக்கூடிய மெசேஜை எடுத்து மனம் மூலமாக அதை அசஸ் பண்ணுறான். என்ன பண்ணணும், இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணும், அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணும், இதெல்லாமே மனமில் அவன் அசஸ் பண்ணுறான். எப்படி அசஸ் பண்ணுறான், அவனுக்கு உள்ள புத்தியை வச்சு. ஸோ இதுதான் அந்த பல லெவல். இந்த புத்திக்கு மேலே யார் இருக்கிறா, புத்தி எங்கேருந்து வருது, புத்தி வந்து உலக ரீதியாக வரக்கூடிய புத்தி வந்து இந்த புலன்கள்லேருந்து மைண்டுக்கு வந்து, மைண்ட்லேருந்து புத்திக்கு வருது. தீயில் கை வச்சா சுடும், அது எங்கேருந்து வருது, தீ வந்து வெளியில் இருக்குது, புலன்கள் அதில் மைண்டில் வருது, ஓ இது சொல்கிறது, அது புத்தியில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுதான் உலக ரீதியாக உள்ள புத்தின்னு சொல்கிறது. இப்போ ஆன்மீகம் வேறு, உலக ரீதியாக உள்ளது வேறு, சரியா. இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். நம்ம எப்படி நினச்சிட்ருக்குறோன்னா, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே நம்ம படிச்செடுக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்குறோம். அப்படி தான் முடியும். இப்போ எனக்கு ஆஃபீஸில் நான் வேலை பார்க்கணும், ஸோ
அதுக்கு எல்லாமே நான் படிக்கணும், ஃபுல்லாக நான் படிச்சுட்டு அந்த புத்தியை வச்சு நான் வேலை பார்க்கணும். இதுதான் வந்து நார்மல், இது வந்து ரொம்ப வித்தியாசமாலாம் கிடையாது. ஆனால் இந்த பகவத்கீதானி என்னோடய பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா, இந்த புத்திக்கும் இந்த புத்தியை உள்ளிருந்து இயக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் இடையேயான உரையாடல். இந்த உரையாடலை நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அந்தரங்கமாக உள்ளால் நடக்கக்கூடியது, நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளால். ஸோ அந்த உரையாடலை தான் வந்து பகவத்கீதா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ சரி அதை உள்ளே போய் பார்த்தாமே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்து பார்த்தோம்னா பகவத்கீதாவில் எப்படி இருக்கும்னா, அர்ஜுனா வந்து ஃபஸ்ட்டில் சொல்லக்கூடியது கிருஷ்ணர்கிட்ட ரெண்டு படைகளும் திரண்டிருக்கிறாங்க எங்கள் போர்க்களத்தில். அந்த போர்க்களத்தில் அந்த ரெண்டு பேரையும் நான் பார்க்கணும், நீ வந்து தேரை ஓட்டிட்டு போய் அந்த ரெண்டு பேருக்கு இடையில என்னப்படு அவங்கள பார்க்கும்படியாட்டு என்னை வந்து இந்த தேரை நிறுத்துன்னு சொல்லுவார். இதுதான் ஃபஸ்ட்டு அர்ஜுனா பேசுகிறது பகவத்கீதையில் எழுதியிருக்கக்கூடியது. எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கைக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குங்கிறத அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனை, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா அர்ஜுனா புத்தி, இந்த புத்தி இந்த உலகத்தில் எப்படி வாழுது இல்லைனா எப்படி வாழணும் அந்த ஆங்கிளில் இதை பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனை வருது, ரெண்டு பேருக்கு இடையில் போர் நடக்க போகுது, அந்த ரெண்டு சைட்லேயும் என்ன இருக்குது அதை வந்து தெரிகிறதுக்காக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த தேரை கொண்டு போய் நிறுத்த சொல்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாமா, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக வருதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பிரச்சனையை இம்மீடியட்டாக சால்வ் பண்ண பார்ப்போம். சில விஷயங்கள் இப்போ வீடு தூக்கி பிடிச்சி எரியுது, அதை இம்மீடியட்டாக சால்வ் பண்ணணும், அதில் வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படித்தானே. ஆனால் அதை பல ஆங்கிளில் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். தண்ணியை கோரி ஊற்றலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு எதையாவது கோரி ஊற்றலாம், சில சமயம் தீ ஜாஸ்தியாகும் இல்லைனா காற்று வேறு மாதிரி அடிக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் புத்திபூர்வமாக ரியாக்ட் பண்ணணும். அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த புத்திபூர்வமாக ரியாக்ட் பண்ணுறதுனா என்னதுன்னா, முதல்ல அந்த பிரச்சனை என்ன அது வந்து நமக்கு தெரியணும். அந்த பிரச்சனை என்ன என்பது நமக்கு எப்படி தெரியும், ஒழுங்கான பார்வை வேணும். அந்த ஒழுங்கான பார்வை பார்க்கணும், பார்வை இருக்கணும்னு நம்மளால் பார்க்க முடியணும்னா எப்படி இருக்கணும், அந்த எங்கே இருந்து பார்த்தா அந்த பிரச்சனையோட முழு ரூபம் நமக்கு தெரியுமோ அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். இதுலேயும் நிறைய ஸ்டெப்ஸ். ஸோ வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை இல்லாத நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்லை. வாழ்க்கையினாலே பிரச்சனைகள், பிரச்சனைன்னு கிடையாது, நல்லது இருக்கும் மோசமானது இருக்கும், நல்லது மோசமானது, இது வந்து அப்படி போயிட்டே இருக்கும். நல்லதும் இல்லை மோசமானதும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்றுலே வந்து ஞானம் அடைந்தவனாக இருக்கணும் இல்லைன்னா இறந்தவனாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் தான் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. மற்றபடி நார்மல் ஆட்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே முதல்ல நம்ம வந்து அணுகும்போது ஒரு தூரத்துலேருந்து நம்மளை அந்த பிரச்சனைக்கே இடையில் ஒரு ஆளாட்டு பார்க்காம தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை இல்லைன்னா அந்த மனப்பக்குவத்தை உண்டாக்க வேண்டும் முதல்ல. அது ஏன்னா ஒரு எனக்கு பாஸ் சொல்லுவார், நம்ம வந்து வேலை பார்க்குறது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளால் போய் நம்மளை போய் உள்ளே வச்சுட்டு அதை பிரச்சனையை சால்வ் பண்ண நினச்சோன்னா, இல்லைன்னா ஒரு கயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கயர் இருக்குது இல்லை, இந்த தென்னை மரத்தில் உள்ள கயர்,
அது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு தெத்து இருந்ததுனால எல்லாம் ஒரு நூலில் இந்த தெத்துன்னு சொல்லுவாங்க, எப்படி சிக்கி சிக்கி இருக்குதுன்னு வைங்களேன், அதை கொண்டு போய் யாருமே தலைக்கு மேலோடி போட மாட்டோம், அப்படி தானே? அதை போட்டால் என்ன நடக்கும்? அதுவும் பிரச்சனையில் இருக்குது, நம்மளும் அதில் அந்த பிரச்சனையில் மாட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம்? அதை ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு பொறுமையாக அதை உட்காந்து எடுக்கிறோம். அதே மாதிரி எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையிலையுமே நம்மளை சென்டரில் தூக்கி வச்சு பிரச்சனைகளை நமக்கு மேலே போடக்கூடாது. அப்படி போட்டாச்சுன்னா வி பிகம் அ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், நம்மளும் அந்த பிரச்சனையில் ஒரு அங்கமாக மாறுவோம். அது ஒரு நாளும் பண்ணக்கூடாது, அப்படின்னா நம்மளே ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை பண்ணாமல் பிரச்சனையை முன்னாடி வச்சுட்டு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆங்கிள்லேருந்து நம்ம அதை பார்த்தோன்னா பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த பிரச்சனை நம்மை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த மனம் வந்து மேலே சந்தோஷம் துக்கம்னு அப்படி போயிட்டு வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த துக்கம் சந்தோஷம் அந்த வேரியேஷன் இல்லாமல் ஒரு நிலையான மனப்பக்குவத்தில் இருந்து நம்ம வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஸோ எந்த பிரச்சனையுமே பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும், எப்போவுமே இருக்கும், உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஒழுங்கான பார்வை வேணும். அந்த பார்வை நம்மளால் பார்க்க முடியுமா? நம்மளால் ஒரு அளவுக்கு பார்க்க முடியும். எந்த அளவுக்கு பார்க்க முடியும்? நம்முடைய புத்திக்கு எதுவரை எட்டுமோ அதுவரை தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்போ எனக்கு வந்து இப்போ பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் எனக்கு பாம்புன்னா என்னதுன்னே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு பாம்பு வருது, நான் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் படிக்கலை, ஏன்னா யாருமே எனக்கு சொல்லித்தரல, ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன். அப்போ இந்த புத்திக்கு தெரியாது. இப்போ அர்ஜுனனுக்கு கேஸில் அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணர்கிட்ட, அந்த ஆத்மாக்கிட்ட சொல்கிறாரு. அதனால தான் இந்த என்ன சொல்கிறது, அந்த தேரை வந்து கிருஷ்ணர் ஓட்டுறது மாதிரி வரும். அர்ஜுனன் வந்து போர் வீரன், கடவுள் நினச்சாச்சுன்னா கிருஷ்ணன் நினச்சாச்சுன்னா போரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், மொத்தமாகவே எல்லாத்தையும் வார் இல்லாமலே முடிச்சிருக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது, இந்த உலகம் இயங்கிறது வந்து கடவுள் வந்து உலகத்தை படைத்தார், எல்லா உயிர்களுக்கும் கூடாலையுமே இருக்கிறார், கூடால இருந்து இயக்குகிறார், நமக்கு தெரியாது. ஸோ அந்த தெரிய வரக்கூடியது அந்த புத்தி, மனமால் அந்த என்ன சொல்வது ஆத்மாவை எட்ட முடியாது, அது மைண்டில் வச்சுக்கணும். அந்த புத்தி இருக்குது இல்லையா, அந்த அறிவு, அந்த அறிவுக்கு புலப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் கடவுள், அது மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த அறிவை வந்து வழி நடத்தக்கூடியது வந்து இந்த கடவுள். ஸோ அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைன்னா நம்ம வந்து முதல்ல யார்கிட்ட கேட்கணும், நம்ம ஆத்துமாக்கு கிட்ட கேட்கணும், இல்லைன்னா கடவுளுக்கு கிட்ட கேட்கணும், என்னை வழி நடத்துங்க, அந்த ஆங்கிளில் கேட்கணும். எல்லா இடத்துலையும் வந்து கடவுளால் வழி நடத்த முடியுமா? ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் முடியுமா? இல்லைன்னா உதவி பண்ணுவாரா? இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு, இப்போ நான் வந்து அதை தப்பாக படித்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களா, ஒன்று ஒன்று மூணு அப்படின்னு நான் படித்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் போய் எக்ஸாமுக்கு எழுத போகிறேன், எனக்கு மறந்து போச்சு, ஒன்று ஒன்று மூணு நான் படித்தது மறந்து போச்சு. இப்போ அங்கே போய் இருந்துட்டு நான் கடவுள்கிட்ட கேட்கணுமா, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்து காப்பி அடிச்சு எழுதணுமா, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் கடவுள்கிட்ட நான் கேட்குறேன், ஒன்றும் ஒன்றும் எத்தனை எனக்கு மறந்து போச்சு, இப்போ கடவுள் என்ன பதில் சொல்கிறாரு, ரெண்டுன்னு சொல்கிறாரு, ரெண்டு. அப்போது நான் வந்து என்ன நினைப்பேன், ரெண்டா இல்லையே மூணுன்னெலாம் நம்ம படித்தோம், புரியுதா நான் சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல பேசாமல் பக்கத்தில் இருக்கிற டீச்சர்ட்டே கேட்கலாம், இது ஒன்று ஒன்று எத்தனை அந்த மாதிரி. ஸோ
கடவுள்க கிட்ட கேட்க, கடவுளால் வழி நடத்த முடியும், எல்லா விஷயத்துலையும் கடவுளால் வழி நடத்த முடியும். ஆனால் நம்ம அந்த இடத்துல இருக்கணும், இருந்தால் தான் கடவுளால் வழி நடத்த முடியும். நம்ம வந்து அந்த இடத்துல இல்லாமல் கடவுளால் நம்மளை வழி நடத்த முடியாது. ஸோ சும்மா உட்காந்துட்டு கடவுளாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எந்த விஷயத்துக்கு கடவுள்கிட்ட கேட்கணும் அது முதல்ல தெரியணும். உலக ரீதியாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், அதுலேயும் கடவுள் கூடால தான் இருக்கிறார். ஆனால் நம்மளால ப்ராக்டிக்கலாக உணர முடியாது. அதை கடவுள் இருக்கிறத உணரணும்னா வேறு மனம் அதையும் தாண்டி மேலே போகும்போது உணர முடியும். அப்படி உணரக்கூடிய இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்று ஒன்று எத்தனை அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நமக்கு தோணாது, வரவும் செய்யாது. ஸோ அதனால தான் நான் ரெண்டையும் அதை பிரித்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து தேரை கொண்டு போய் ரெண்டு பேருக்கு இடையில விட்டாச்சு. அப்போ அர்ஜுனன் வந்து யாரெல்லாம் அவன் வந்து இந்த போருக்காக அசம்பிளாகி இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க, எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க, இவங்கள கொல்றதுக்காக நான் போரிட போகிறேன், அவங்கள கொல்றது பாவம், எதுக்காக நான் வந்து அவங்கள வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமான வாழ்க்கைக்காக, அந்த சந்தோஷமான வாழ்க்கை இவங்களை கொன்றுதான் எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த மாதிரி ஆட்களை கொன்னாச்சுன்னா எனக்கு பாவம் கிடைக்கும், அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து யார் அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து சண்டைக்கு போகலை அப்படின்னு சொல்லி வில்லை அம்பின் கீழே போட்டு உட்கார்றாரு. இதுதான் சாப்டர் ஒன். இதே சிச்சுவேஷனில் நம்ம வந்து டெய்லி இருக்கிறோம். டெய்லி எப்படி இருக்கிறோம், ஒரு பிரச்சனை வருது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அந்த பிரச்சனையை பார்க்குறோம், நம்முடைய புத்திக்கு எட்டினது வரைக்கும் நமக்கு தெரியுது. பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், மனம் தளர்வு அடையும். ஏன், அந்த பிரச்சனையோட எவ்வளோ அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு மனம் தளரும். தளர்ந்தாச்சு, மனம் தளர்ந்தாச்சுன்னா என்ன செய்யும், என்ன செய்யும், சோர்வடைஞ்சு நம்ம உட்காரணும், நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு உட்காரும். இது வந்து நார்மல், இது வந்து அர்ஜுனனுக்கு நடந்தது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். ஒரு பிரச்சனை வரும்போது மனம் தளர்வது இயற்கை, மனம் தளர்வது இயற்கை. ஆனால் மன சோர்வு வந்து நம்ம அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறோம்ல, அதுதான் தோல்வி. ஏன், மன சோர்வுன்னா என்னது அது முதல்ல பார்ப்போம். ஒரு இப்போ இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் ஒன்றுமே படிக்கணும், ஒன்றுமே படிக்கலை, எனக்கு ஃப்ரெண்டு வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு, இன்னொரு ஆள் கொஞ்சம் மீடியமாக படிச்சிருக்கிறாரு, பாஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ இந்த மூணு பேரில் யாருக்கு நல்ல பயம் வரும் சொல்லுங்க? எனக்கு பயம் வராது, நான் ஒன்றுமே படிக்கலை, எப்படியுமே ஃபெயில், நோ ப்ராப்ளம். நல்லா படித்தவன் அவனுக்கும் நோ ப்ராப்ளம், ஏன், எப்படியுமே பாஸ் ஆகிடுவான், பயப்பட மாட்டோம். இந்த இடையில இருக்கிறோம் இல்லையா, அந்த இடையில படித்தவங்க அவங்க வந்து பாஸாக ஃபெயிலா, பாஸாக ஃபெயிலா, அந்த குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த நினைப்பு இருக்குது இல்லையா, நான் அங்கே போய் பாஸ் ஆகும் ஃபெயிலாகும், அதுக்கும் பரீட்சைக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த எண்ணங்கள் வந்து எந்த விதத்துலையுமே நல்லது பண்ணது போகிறது கிடையாது. ஏன், பரீட்சையில் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் பயப்பட்டீங்களா இல்லையா அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. பரீட்சையில் அவங்க கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இந்த எண்ணங்கள் வந்து சைடு எஃபெக்டிங், நமக்கு மைண்டுக்குள்ளால் வரக்கூடியது, கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும், அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை பற்றி மனம் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிரச்சனையும்,
ஒன்று வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம நம்முடைய மனம் அதில் ஃபோக்கஸ் ஆகி அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணும்போது என்னதெல்லாம் நமக்கு புரியாத கேள்விகளாக இருக்குதோ அந்த அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னா என்னது அன்சர்டனிட்டிஸ்ன்னா அந்த நிலை இல்லாத தன்மை இருக்குது இல்லையா, நமக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அந்த மாதிரி என்னதெல்லாம் ஷுவராக தெரிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். அந்த நிலையான தன்மை இல்லாத கேள்விகள் கேள்விகள் வரும் இல்லையா, அந்த பதில்கள் வந்து ஸ்டெடியாக இருக்காது. அந்த விதமான பதில்கள் இல்லைன்னா அந்த விதமான கேள்விகள் நம்மளுடைய மனசில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அந்த தாக்கம் மோசமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதிலிருந்து அது எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போகும்னு சொல்லி மைண்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஒரு எமோஷனை வந்து மனசுக்குள்ளெல்லாம் உண்டு பண்ணும். எண்ணம் தான் நாளைக்கு பரீட்சை, ஜஸ்ட் ஒரு எண்ணம், சும்மா ஜாலியாக போய் எழுதிட்டு வரலாம். ஆனால் ஃபெயில் ஆயிருவனோ, ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும், புரியுதுலையா, அந்த இந்த கேள்விகள்லாம் ஒன்று மேலே ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மனசை வந்து ஒரு எமோஷன்ஸ்க்கு கீழே கொண்டு வரும். எமோஷன்ஸ்னா என்ன, எண்ணம் வேறு எமோஷன்ஸ் வேறு. எண்ணங்கள் வந்து எமோஷன்ஸை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாதது மாதிரி எண்ணங்கள் அது பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம். இந்த எமோஷன்ஸ் உண்டானதுக்கு அப்புறம் இந்த தோன்றக்கூடிய எண்ணங்கள் கூட இந்த எமோஷன்ஸ்க்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும். தோற்றுவிப்பது எண்ணங்கள், ஒன்ஸ் அது வந்து தோன்றினதுக்கு அப்புறம் தோன்றக்கூடிய எண்ணங்களுடைய டிசைன் கூட இந்த எமோஷன்ஸுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ பயத்தில் ஒரு ஆள் இருந்தான்னா எதையோ ஒன்று பார்த்து பயப்பட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், அந்த பயம் இருக்குது மனசில், எப்படி இருக்குது, ஒரு எமோஷனாக இருக்குது. தோன்றக்கூடிய அடுத்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பயம், பயத்தில் தோன்றுபவைகள். அது ஒரு சைக்கிளாக அப்படி போயிட்டே இருக்கும். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, ஒரு எமோஷன்ஸில் ஒரு எமோஷ்னலாக இருக்கிறோம். எமோஷனாக என்ன, லவ் ஒரு எமோஷன், பயம், கோபம், இது எல்லாமே எமோஷன்ஸ் தான். இது வந்து கோபம் வந்து எண்ணம் கிடையாது, எண்ணம் வந்து ஜஸ்ட் ஒரு தாட், அவன் வந்து என்ன மோசமாக சொன்னான் அவ்வளோதான். ஆனால் கோபம் வந்து அந்த எண்ணத்தில் இல்லை, கோபம் வந்து எமோஷன்ஸ், அது வேறு இடத்துல இருக்குது, இருதயத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எண்ணம் தலையில். ஸோ இதே மாதிரி பல பல எமோஷன்ஸுக்கு கீழே மனுஷன் வந்து, எல்லா மனுஷங்களுமே அந்த எண்ணங்கள்லேயே அந்த உணர்ச்சிகள் இல்லைன்னா எமோஷன்ஸுக்கு கீழே கட்டுப்பட்டு அதில் உள்ளால் இருக்கும்போது அவங்களால ப்ராப்பராக சிந்திக்க முடியாது. இப்போ இந்த மகாபாரத யுத்தத்தில் கூட இப்போ அர்ஜுனன் சொல்லக்கூடியது வந்து இவங்களை கொல்ல மாட்டேன், இவங்களுக்கு கூட நான் போரிட மாட்டேன், அது நல்ல விஷயம், ஆட்களை கொல்றது பாவம் தானே, அந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்வடைகிறாரு, நல்லது தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி போகுது, மனம் எப்படி சோர்வடையுது, இது வந்து நார்மல். ஸோ இப்போ இந்த எண்ணங்கள் வந்து தோன்றுதுன்னு சொன்ன இல்லையா, இந்த எமோஷன்ஸுக்கு கீழே அடிபடாமல் எப்படி எண்ணங்களை வந்து நார்மலாக வைக்கிறதுங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் இந்த எமோஷன்ஸுக்கு கீழே வந்தாச்சுன்னா திருப்பி வர்றது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது எப்படி ஒரு எமோஷனுக்கு கீழே கொண்டு வராமல் இருக்கிறது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துப்பீங்களா, இந்த பொன்னால் அழிந்தான் இல்லைனா பெண்ணால் அழிந்தான் இல்லைனா அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க, அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்றுக்கு கீழே லைட்டாக கொண்டு போய் தலையை கொடுப்பாங்க, அது மொத்தமாக அவங்கள சாப்பிட்றோம். அது ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் ஸ்லைட்டாக ஏதோ ஒரு விஷயத்தில் வரும், அந்த உணர்ச்சிக்கு கீழே அடிமை ஆகும்போது
அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டில் எப்படி இதுக்கு கீழே வராமல் இருக்கிறது அது தெரியணும். அடுத்தது அப்படி வந்தாச்சுன்னா எப்படி வெளியில் வர்றது, ரெண்டு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கீழே வராமல் இருக்கிறது, அந்த எண்ணங்களை ஃப்ரீயாக விடுறது, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எண்ணம் உண்டு, எல்லாருக்குமே எண்ணங்கள் தோன்றும், அது நார்மல். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு வந்து நான் சுத்தமான மனுஷன், எனக்கு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் தோன்றும், மோசமான எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. அப்படிலாம் அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. முதல்ல மனுஷன் இருந்தாச்சுன்னா நல்ல எண்ணமும் தோன்றும், மோசமான எண்ணமும் தோன்றணும் தோன்றும். அந்த அப்படி தோன்றும்போது நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதில் தான் வந்து பாயிண்ட் இருக்குது. அந்த மோசமான எண்ணம்னு நமக்கு தெரியுது இல்லையா, அந்த மோசங்கிற அந்த அந்த ஸ்டாம்ப் யார் கொடுக்குறா, நம்ம தான் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம், உலக ரீதியாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், ஓ இது நல்லது இது கெட்டது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து அந்த எண்ணத்துக்கே நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எண்ணம் தோன்றும் போது தவறு அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அந்த எண்ணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கோங்களேன், எண்ணங்கள் இப்போ நமக்கு எண்ணம்னு சொல்லுவோம், எந்த விதமான எண்ணங்களாக நமக்கு வருது. சிலவங்களை அந்த மெடிடேஷன்லாம் உட்காரும்போது, ஐயோ எனக்கு நிறையா உட்காரவே முடியாது, எனக்கு எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் நான் சொல்கிறேன், நான் என்னுடைய எனக்கு, மொத்தம் மூணு வார்த்தை, நான் ரமேஷ், என்னுடைய என்னுடைய என்னென்னா என்னுடைய சட்டை, என்னுடைய கார், என்னுடைய வீடு. எனக்கு எனக்குன்னு யாருக்கு, எனக்குன்னா ரமேஷுக்கு. ரமேஷுக்குன்னா இப்போ சாப்பாடு வைக்கிறாங்க, ரமேஷுக்கு சாப்பாடு வேணும். புரியுது இல்லை, இது மூணுக்கும் வித்தியாசம். நான் என்னுடைய எனக்கு, ஒரு எண்ணம் தோன்றும்போது இந்த மூணு வார்த்தைகள்லையும் சம்பந்தப்பட்ட எண்ணமா இல்லைன்னா சம்பந்தப்படாத எண்ணமா, அதை ஒரு செகண்ட் அனலைஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு எண்ணம் தோன்றுது, இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், அது எண்ணம். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும், ரெண்டும் ஒன்று ஒன்று தான். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும். இந்த நான் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அந்த இடத்துல, அந்த நானை நம்ம எடுத்தாலும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், மீனிங் ஒன்று தான். புரியுதுல நான் சொல்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு என்னுடைய இந்த மூணு வார்த்தையும் இல்லாமல் உங்கள் மைண்டில் எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப 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 கம்மியான எண்ணங்கள் தான் வரும். ஏன்னா நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நான் எனக்கு என்னுடைய இதை பேஸ் பண்ணி தான் தோணுது. எல்லாமே எல்லாரும் நம்ம எல்லாருமே சுயநலவாதிகள். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பின்னாடி ஓடக்கூடிய சுயநலவாதிகள் தான் மனிதர்கள். இது ஏதோ நாம் மனிதர்கள்னு எல்லாம் சொல்லும்போது ஏதோ நான் ஏதோ பெரிய நானும் என்ன சேர்த்தா நான் சொல்கிறேன், மனிதர்கள்னால் நம்ம எல்லாரும் தான். இதுதான் நம்மளோட டிசைன். எனக்கு என்ன வேணும், எனக்கு நான் அதை எப்படி அடைய முடியும், நான் எதை பண்ணணும், எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எண்ணங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நான் எனக்கு என்னுடைய இந்த மூணுமே சுயநலமான சிந்தனைகள் உள்ள எண்ணங்கள், இது நார்மல். இப்போ இந்த எண்ணங்கள் ஒரு சைடில் இப்படி தோன்றக்கூடியதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த நானை விட்டுட்டு அதே இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்படியே திங்க் பண்ணுங்கள். எப்படி திங்க் பண்ண, நாளைக்கு கடைக்கு போகணும், நாளைக்கு கடைக்கு போகணும், அவ்வளோதான், ரெண்டு மூணு தான், நாளைக்கு நான் போகணும் இல்லை,
எனக்கு நாளைக்கு அல்வா சாப்பிடணும், எனக்கு சாப்பிடணும் அப்படித்தானே. இது வந்து ஒரு எண்ணம். ஃபஸ்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஓ இல்லை எனக்கு அல்வா சாப்பிடணும், ஓகே ஒன்று அல்வா சாப்பிடணும், அந்த அல்வா சாப்பிடணும் அதோடு மைண்டில் வச்சுக்கோங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்று பலவிதமான எண்ணங்கள் வருது. எந்த எண்ணம் நம்மை கீழே தள்ளப்போகுதுங்கிறது நமக்கு முதல்ல தெரியாது. பிறனுடைய நலத்திற்காக சிந்திக்கும் நாம் சிந்திக்கும் எந்த எண்ணமும் நம்மை கீழே தள்ளாது. எந்த எண்ணமாக இருக்கட்டும், ரோட்டில் போகிற ஒரு ஆள், அவருக்கு ஏதோ நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு நாளும் அந்த எண்ணம் நம்மளை வந்து தள்ளிவிடாது கீழே. நம்மளை தள்ளி விடக்கூடியது எந்த எண்ணங்கள்னா, நான் எனக்கு என்னுடைய, இது மூணு தான். என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வந்து காசு சேர்க்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மூணுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. இதுதான் 90% ஆஃப் 90 இல்லை, அதுக்கு மேலே உள்ள எண்ணங்கள் அதே நான் சொல்லிட்டேன், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது. அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இதை கண்ட்ரோலே பண்ண முடியும். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆட்டு இது மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எண்ணம் வருதுன்னா சுயநலமான எண்ணமா இல்லைன்னா சுயநலம் இல்லாத எண்ணமா, அதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதை பண்ணி பாருங்கள். ஒன், இப்போ இந்த எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை கீழே தள்ளிவிடும் நான் சொன்னேன். இந்த மூணு வார்த்தைகள் உள்ள எண்ணங்கள் ஒன்ஸ் உள்ள போயாச்சுன்னா என்ன நடக்கும், அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். இப்போ ஒரு ஒரு கயிறை பார்த்து நான் பயந்துட்டேன், எப்படி பாம்புன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். இப்போ எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஒரு ஷாக்கில் இருக்கிறேன், எப்படி வெளியில் வர்றது, வர முடியுமா? முடியும். எப்படி எப்படி முடியும்னா, இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா ரொம்ப பாசமாக அந்த குழந்தைங்க மேலே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை இறந்து போச்சு, அம்மா இறந்துருவாங்களா? இல்லை. அம்மா சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை. ஏன், இந்த குழந்தையோட துக்கம் வந்து அந்த அம்மாவை வாட்டும். எவ்வளோ நாள் வாட்டும், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், பத்து வருஷம், அது அந்த அம்மாவோட இதெல்லாம் பொறுத்தது. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை பொறுத்தது ஒன்று, ரெண்டாவது அந்த அம்மாவுடைய சூழ்நிலையை பொறுத்தது, ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு எந்த விதமான எண்ணங்கள் வருது, மூணு அதையும் பொறுத்தது. ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கும்போது அந்த பிரச்சனையை நினச்சிட்டே இருந்தோன்னா அந்த பிரச்சனை ஒரு நாளும் போகாது. ஏன்னா நம்ம வந்து அதை தேடி பிடிச்சி அந்த எண்ணத்தை கொண்டு வரோம். இறந்து போச்சு குழந்தை, நான் இருக்கிறேன், அந்த குழந்தைய நான் வந்து, ஓ இது அந்த குழந்தை இன்றைக்கி இப்படி பண்ணிச்சுது, இப்படி எலும்பி நின்றுச்சுது, இப்படி உட்காந்துச்சுது, அதே மாதிரி என்னால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் வந்து என்னால் எண்ண முடியும். அந்த ஒன்று வந்து அந்த தாக்கம்னு நம்ம சொல்கிறது அது என்னது, அந்த எமோஷன் நம்ம சொல்கிறது என்னது, எதை சொல்கிறோம், கோபம் சொல்லியாச்சு, லவ் சொல்லியிருக்கிறோம், எமோஷன் கோபம், இது பயம், அது வந்து ஒரு எமோஷன். இப்போ லவ் எடுத்துக்கோங்கம்மா, ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த பொண்ணை பற்றியே நான் ட்ரீம் அடிச்சுட்டு இருக்கிறேன், இவங்க அந்த பொண்ணு இப்படி சிரிச்சா, இப்படி திரும்பினா, அப்படி போனால், என்னால் அந்த எண்ணத்தை எவ்வளோ தூரம் வேணாலும் என்னால் நீட்ட முடியும். எப்போ எது வரைக்கும், வீட்டில் புலார்னு யாராவது ஒரு அடி போட்டாங்கன்னு வைங்களேன், ஓ ஓகே, அந்த கனவு நிலையிலேருந்து நம்ம விடுபடுவோம். அது வந்து அந்த எண்ணங்களை நம்ம தான் ட்ரைவ் பண்ணுறோம், அதை சீக்வன்ஸை நம்மளாவே வந்து அதை இழுத்து 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 அதை அப்படி கொண்டு போயிட்டே இருக்கணும். புரியுது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு விதமான எமோஷன்ஸ், இது நமக்கு கண்ட்ரோலில் உள்ள எமோஷன்ஸ், ஆனால் நமக்கு தெரியாது நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கிறோன்ட்டு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நமக்கு தெரியாமல் அதோட கண்ட்ரோலில் நம்ம இருப்போம்,
அது வந்து இந்த பயம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இல்லைன்னா இந்த கோபம், கோபம் வந்து திடீர்னு யாருக்கா மேலே பயங்கரமாக கோபம் வருது, கோவப்படுறோம், என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது. கோவப்படக்கூடாதுன்னு எல்லாம் அப்படின்னு எல்லாம் கிடையாது, கோவப்படணும், ஃபுல் கண்ட்ரோலில் இருந்து கோவப்படணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம், ஃபுல் கண்ட்ரோலில், நமக்கு கண்ட்ரோலில் அந்த கோபம் இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் கோவப்படலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த கண்ட்ரோலில் இருந்து கோவப்படும்போது எதற்காக நம்ம கோவப்படுறோமோ அந்த அந்த விஷயம் மாறும்போது நம்மளுடைய கோபம் போயிடும். இப்போ எனக்கு ஒன்று வேணும், கிடைக்கல, நான் கோவப்படுறேன், எனக்கு எப்படி சொல்கிறது, நியாயமாக நான் ஏதோ ஒன்று கேட்குறேன், எனக்கு வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, கோவம் வருமா? கோவம் வரணும், மனுஷனாக கோவம் இருக்கணும். ஸோ கோவம் வருமா? வரும். ஸோ அந்த எதற்காக அந்த கோவம் வருதுன்னு பார்க்கணும், அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறது வரைக்கும் கோவம் இருக்கணும், அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவம் போயிடணும். கோவப்பட்டாச்சுன்னா நமக்கு தான் கெடுதல், அது ஒரு சைடில், ஆனாலும் அந்த அந்த ரீதியாக நம்ம வந்து அந்த நமக்கு கண்ட்ரோலில் அதை வைக்கிறது. ஸோ ஒன்று நமக்கு கண்ட்ரோலில் இருந்து நம்ம பண்ணுறது, இன்னொன்று நமக்கு கண்ட்ரோலில் அதுக்கு கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம், அதுக்கு கண்ட்ரோலில் நம்ம இருந்துட்டு அது பாட்டு. இப்போ கோபம் வந்து நான் வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் ஏதோ கோபத்தில் நான் சத்தம் போடுறேன், அது ஒரு எமோஷன்ஸ் தான், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? நமக்கு கண்ட்ரோலில் இல்லாமல் அதோட கண்ட்ரோல் நம்ம இருந்தோன்னா இங்கே அதை அடிபடும்போது தான் நம்மளால் வெளியில் வர முடியும். இல்லைன்னா அந்த அதுவாகவே ஆடி நிற்கும்போது தான் நம்மளால் ஓ இவ்வளோ நாள் போயிடுச்சோ அது நமக்கு தெரிய வரும். ஸோ உள்ளே போயிட்டோம், ஏதோ ரொம்ப கவலையில் இருக்கிறோம், ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று பார்த்து புலம்பிகிட்டு இருக்கிறோம், எப்படி வெளியில் வர்றது? எண்ணங்களின் ஓட்டங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு படிக்கணும். எண்ணங்களை அப்படின்னா என்னது? இப்போ நான் உட்காந்துருக்கிறேன், இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறேன், ரொம்ப சோகம்னா எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், வேலை போயிடுச்சு இல்லைனா கொரோனா, கொரோனா ஐயோ உலகத்தில் கொரோனா, கொரோனா ஓகே இருக்குது. இந்த மைண்ட்லேருந்து இந்த பயம், கொரோனா பயம், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? கொரோனாவை பற்றி நினச்சிட்டு இருந்தாச்சுன்னா எப்போவுமே வெளியில் வர முடியாது. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தாட் இருக்குது இல்லையா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தாட் என்ன, அந்த எண்ணங்களின் ஓட்டம் அப்படி இருக்குது இல்லையா, அப்படியே போயிட்டே இருக்குது, கொரோனா 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 அப்படி போகக்கூடியதை பிரேக் பண்ணணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். அதை எப்படி நிறுத்த முடியும்? இன்னும் அதாவது மைண்டுக்கு வந்து மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா, ஏதோ ஒரு எண்ணம் வருது, எப்படி இப்படி ஒன்று எப்படி முளைச்சி வருது, இந்த மைண்ட் வந்து அதையே வாயை பார்த்துட்டு அது பாடு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இந்த எண்ணம் எப்போ இந்த ஃபோக்கஸ்லேருந்து மறையுதோ இந்த மைண்டுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று வேணும், இங்கேருந்து என்ன ஒன்று வரும், வருது, அதை பார்க்க ஆரம்பிக்கும், அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், இது போகும்போது இதுக்கு என்ன ஒன்று வேணும், ஸோ இது எங்கேயாவது பார்க்கும், வாயை பார்க்கும், அடுத்த எண்ணம் இப்படி தான் போயிட்டுருக்குது. இதுதான் இந்த மைண்டோட டிசைன், எண்ணங்கள் மைண்டோட டிசைன் இது தான். இது தெரிஞ்சிருந்தா தான் இந்த எண்ணங்களின் ஓட்டங்களை நிறுத்தணும்னு நான் சொன்னேன் அது முடியும். ஸோ ஒரு எண்ணம் இங்கே மறைஞ்சு போகும்போது இது பார்த்துட்டு இருக்குது இல்லையா, இதுக்கு ஏதோ ஒரு இன்னொரு எண்ணத்தை அதுவாக தோணலைன்னா நம்மளாக நாம இதுக்கு கொடுக்கணும், இந்த மனதுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா இது அதை பார்க்க ஆரம்பிக்கும். சிம்பிள் லாஜிக் தான். துக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த துக்கத்திலேருந்து மாறுறதுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயத்தை நம்ம முன்னாடி வைக்கும்போது அந்த மைண்ட் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த துக்கம், பழைய துக்கம் மறக்கப்படும். சிம்பிள் லாஜிக் தான். ஸோ இது இப்போ மகாபாரதத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம். ஸோ
இப்போ அர்ஜுனா வந்து ஐயோ என்னால் இது முடியாது அப்படின்னு சோர்வடைஞ்சு உட்கார்ந்துட்டார். சரியா, இதுதான் ஃபஸ்ட் சாப்டர். இனி இதுக்கு அடுத்த உள்ள சாப்டர்ஸில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு